தேசத்தின் நலமன்னன் ஒருநாள் இந்த அன்னத்திற்கு உயிர்ப்பிச்சை அளித்தான். விதர்ப்ப ராஜகுமாரி தமயந்தியிடம் அன்னம் நலனுடைய அழகை சொல்லிற்று. அன்னத்தின் மூலம் நல தமயந்தி ஒருவரை ஒருவர் காதலித்தனர். தமயந்தி தேவியின் சுயவரத்தின் பத்திரிகைகள். யார் யாருக்கு? மன்மத மவராஜனுக்கு, கூர்ஜர குரவராஜனுக்கு, சிந்து சிங்காரராஜனுக்கு, மாளவிய மங்கராஜனுக்கு, காஷ்மீர் காமராஜனுக்கு, கிஷ்கந்த கெம்பராஜுக்கு, வேறொன்னும் மலையாள மகாராணிக்கு. நம்ம ராஜகுமாரி சுயமரத்துக்கு அம்மகாராணிக்கு ஏன் பத்திரிக்கை? அந்த தேசத்துக்கு அவளே மகாராணி, அவளே மகாராஜா. இது மாத்திரம் நான் சொந்தத்துல சுயமா நல மகாராஜாவுக்கு வரைஞ்சிருக்கேன். சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுவேன். உன்னை மணந்து கொள்ள வேணாமா? சரிதாங்க. சரி, உன்னை மணந்துகிட்டு இந்த மண்டப மூலையில குந்திக்கிட்டு உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு என் கஷ்டத்தை நான் உன்கிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு பேரு கஷ்டத்தையும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த ஆகாய மார்க்கமா போய் யோகாபியாசங்களையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு அப்படியே ஆனந்தமா ஆடிப்ப.
அப்புறம் வந்து நான் உன் சங்கதி நான் தெரிஞ்சுக்கிறேன். கருணாபரண சனாத்தன ஜீவனமாலா பூஷணா ஜீவனமாலா பூஷணா ஹே கோவிந்த ஹே முகுந்த ஹே கோவிந்த ஹே முகுந்த நமஸ்காரம் கல்யாணம் பீடத்தை அலங்கரிங்க நளராஜா சுகந்தானே தம் பாதத்தோடு படும்படியான பெரும் பாக்கியக்காரிகள் சுகமே முடிந்தார் சக்கரவர்த்தி இந்நாடு ஏதோ சந்தோஷத்தோடு காணப்படுகிறது காரணம் விதர்ப்ப ராஜகுமாரி தமயந்தி தேவியார் சுயவரத்தில் விசேஷம் தாங்க அதேதான் காரணம் நமக்கு கூட அந்த விஷயமே தெரியாதா என்ன நானோ பிரம்மச்சாரி எனக்கு எதுக்கு ஐயா சுயம்பர விஷயம் அதில் நீங்க சுவாமி அத்தேவி விஷயம் தெரிஞ்சா நித்திய பிரம்மச்சாரியான நீங்க கூட உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்புறம் தம்புராதாளத்தை என்னிட்ட ஒப்படைச்சு என்னையும் தாளம் போட வச்சிருவீங்களே சுவாமி நளராஜா சுவாமி தமயந்தி தேவியை போன்ற ஒரு அழகான மங்கையை சுரலோகத்துக்கு கூட காண்பதற்கில்லை நம்ம ராஜகுமாரி விஷயம் எப்படி தெரியும் உங்களுக்கு விகாரஞானியான நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் என்ன விசேஷம் இருக்கிறது என்ன ஏ ரகசியம் கூட தெரிஞ்சு போச்சுங்களா தெரியும் யார் தெரியும் இந்த சந்தர்ப்பத்தில் உன் விவாகம் கூட நடந்தே தீரும் எனக்கு கூட சாபம் வந்துட்டீங்களா சுவாமி இதெல்லாம் தெய்வத்தை சக்கரவர்த்தி வருகிறேன் அபிட்டு சுவாமி சுபம் கல்யாணம் நார்வ சுவாமிகளுக்கு நமஸ்காரம் சுபம் நமஸ்காரங்க சுபம் நாராயண் நான் விதர்ப்ப ராஜகுமாரி சுயம்பரத்திற்கு செல்கிறேன் நான் வருகிற வரையில் நீ ராஜ்யத்தை நிர்வகி நமஸ்காரம் சுபமஸ்து நாராயண நாராயண விசேஷம் ஏதேனும் இருக்கின்றதா திரிபுவன சுந்தரி விதர்ப்ப ராஜகுமாரி தமயந்தி தேவியின் சுயம்பரமே ஒரு அபூர்வ விசேஷம் அப்பெண் அழகு முன்னே ரம்பை மேனகா ஊர்வசி எங்கே அப்படியானால் அப்பெண்ணை நான் மனந்தேற்றிடுவேன் அது சாத்தியமாகாது எந்த விதத்தில் அப்பெண் நடராஜ பூபதியிடம் மனதை பறிகொடுத்து அவனையே மனம் செய்து கொள்வதாக நிச்சயம் செய்திருக்கிறாள் முனேந்திரா சுயம்பரத்தில் என் முகத்தை கண்ட கனவே எனக்கு மாலை சூட்டி விடுவாள் அவளுடைய சங்கல்பத்தை மாற்றி அமைக்க சாத்தியமில்லை எம்மை விட அவன் உயர்வோ உயர்வோ தாழ்வோ நிச்சயிக்கிறது தம் பொறுப்பு நிச்சயம் செய்தோம் தாங்கள் எல்லாம் யார் சுவாமி இவர் அக்னி தேவர் அவர் வாயு தேவர் இவர் யமதர்மராஜா இவர் தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் தேவமூர்த்திகளா அநேக பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் கூட பார்க்காத தம் தரிசனம் ஆகியத்தால் என் தினமும் புனிதமாயிற்று நாம் தேவை செய்து தம்மை திருப்தி செய்ய அருள் புரியுங்க ராஜா உன்னால் ஒரு உபகாரம் தேவை வேடிக்கை காமதேனுவும் கற்பக விருட்சமும் பெற்றிருக்கிற தங்களுக்கு இந்த மாநில பிரிவீடம் தேவையான உபகாரம் என்ன இருக்கின்றது சுவாமி என்னை பரீட்சிக்கிறீர்களா இல்லை பரிகசிக்கின்றீர்களா பரீட்சையும் இல்லை பரிகாசமும் இல்லை செய்கிறதாக வாக்குதானத்தை எதற்கு அந்த சந்தேகம் சக்கரவர்த்தி நீ தமயத்தியை கண்டாயா இல்லை சுவாமி
உன்னையே அவன் விவாகம் செய்ய போகிறாளா? ஆஹா, இது என்னுடைய அதிர்ஷ்டவசம் தான். அப்பெண் என்னிடம் பிரேமை கொண்டிருப்பதும் தம் போன்ற அமரரின் ஆசீர்வாத பலனாலும் என் பெண்ணும் புனிதமாகி. சக்கரவர்த்தி, நீ சந்தோஷத்தில் மறந்து பேசுகிறாய். நீ மறந்து போக வேண்டும் தமயந்தியை. சுவாமி, தமயந்தி அழையை குறித்து ஆலோசித்தோம். அவளை மறந்து கொள்ளவும் அப்பெண்ணை நீ சந்தித்து என்னை எவரையோனும் திருமணம் புரிந்து கொள்ள ஏற்பாடு செய். நன்றாக சொல்லி ஒப்புக்கொள்ள செய். சுரலோகமாமன்னா, பாசத்திற்கா பரீட்சை? நான் தமயனிடத்தில் அழகாக பிரேமி கொண்டிருப்பதை தெரிந்தும் கூட தாங்கள் மனம் செய்து கொள்ள என்னையே பயன்படுத்துவது முறைதானா? வாக்குதானம் செய்திருக்கிறாய் நீ, ஞாபகம் இருக்கட்டும். தானே வணக்க எண்ணுகிற பொழுது நவசக்கரவர்த்திக்கு தன் பிரமாணம் ஞாபகம் இருக்குமா? அரிச்சந்திரனுடைய சத்தியம் சொர்க்கத்தில் இருந்தது. மன்னியுங்கள், அதை காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த புறம் உள்ளே இருக்கும் ராஜகுமாரியை தனியாக சிந்திக்க எங்கனும் சாத்தியம்? உனக்கு சந்தேகம்? இதோ இம்மோதிர மகிமையால் நீ யாருக்கும் தெரியாது அந்த புறத்தில் பிரவேசித்து பேசலாம். அவள் சம்மதம் எங்கள் திருமணம். பயப்படாதே ராஜகுமாரி, ஏன் இப்படி மிரளுகிறேன்? சாமியார், நான் தேவதூதர். உன்னிடம் தனியாக பேசுவதற்காக அரச மரியாதையின்றி நுழைந்திருக்கிறேன். தனியாக பேசுவா? அப்படி என்ன? நீ பளிங்கு வைக்கிறோம். கமலமும் நாணுகின்ற கன்னங்களை காட்டி என்னுடைய விதிகளை நீ வென்று விடுகிறாய். சந்தனம் கொண்ட பூமினியா என் சிந்தையை கவர்கிறாய். புதுமையா நிறைவுற்ற மோகினி, சொற்களுக்கு கூட அகப்படுமா இச்சுந்தர உடலில் சூரிய பிரகாசம்? நிறுத்துங்கள் தம் வர்ணனை. கேள், இவ்வர்ணனையால் இந்திரன், அக்னி, யமன், வருணன் பூரித்து மகிழ்ந்து மெய்மறந்து தானே மெய் மறந்து போகிறீரே? அது கிடையாது. அவர்கள் மெய் மறந்து போய் தமது ராஜ்ய சௌபாகியத்தை உன் பாத காணிக்கையாக்கி உன் பெயரை பற்றி கூறுகிறார்கள். அவரது அன்பு வேண்டுகோளை வளர்க்க வேண்டும்படி என்னை இங்கு அனுப்பினார்கள். பேரை மறைத்து பிரேம உபன்யாசம் செய்யும் தாம்யா? குலங்கோத்திரம் சொல்வது உச்சிதமில்லை ராஜகுமாரி. ஆனால் இதை மாத்திரம் நம்புங்கள், நானும் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவனேதான். நான் கேட்டது தம் குலங்கோத்திரத்தை அல்ல, பேரை. இஷ்டமில்லாது போனால் இங்கிருந்து சென்று விடுங்கள். நல்லது. ஆனால் தேவர்கள் எனக்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் தூது விஷயமாய் உன் அபிப்பிராயம் தெரியுமானால்? நலபூபதியின் ரூபத்தால் நிறைந்த என் இதயத்தில் மற்ற எவருக்கும் இடமில்லை. நிஜம்தான? முக்காலும். ஆஹா, நலராஜா, நீ எத்தகைய அதிர்ஷ்டசாலி அப்பா. ராஜகுமாரி, கற்பக விருட்சமும் காமதேனுவும் சப்த ஜாலங்களும் ஆகிய மகத்தான சக்திகளை கொண்ட தேவர்கள் பலாத்காரமாக உன்னை கொண்டு சென்றால் என்ன செய்ய முடியும்? முன்னால் பிராணத்தியாகம் செய்வேன். பேசுவதனால் பிரயோஜனமில்லை ராஜகுமாரி. தேவர்கள் அனைவரும் பிரயத்தனம் செய்து உன்னை அடைவார்கள். அவர்களில் எவரையாவது நீ மனம் செய்து கொள். ஆலோசனை செய். ஆலோசிப்பது என்ன? என் மனதை என்றோ நலபூபதிக்கு அர்ப்பணித்து விட்டேன். ஒருவேளை அந்நளராஜ பூபதி உன் பிரேமியை நிராகரித்தார்? தினமும் அவர் பாதத்தியானம் செய்து சன்னியாசினியாகவே வாழ்க்கை நடத்துவேன். ராஜகுமாரி, அமிர்த பானம் அருந்தி அழிவு பெறாத ஐஸ்வர்யங்களை அடைந்திருக்கிற தேவரை விட ஒரு மானிடன் சாமானிய தாழ்வு பிறவியான நலன் உயர்ந்தவனா? அவர் சாமானியர் அல்ல, முக்கோடி தேவர்கள் திரிமூர்த்தி விட உயர்ந்தவர். என் சுவாமிக்கு இணையானவர் இல்லை, யாரும் இல்லை. இதே இறுதி பேச்சா? ஆம். அதோடு ராஜராஜேஸ்வரி பாதசாட்சியாய் செய்கிற சபதம். ஐயோ,
அங்கு தேவர்கள் பலவந்தம், இங்கு இந்த சுகுமாரியின் பிடிவாதம். ஏ பகவானே, இந்த அப்பாவிய காக்கும் பொறுப்பு உன்னுடையதே. நில்லுங்கள். தேவதூதராய் வந்த தமக்கு எதற்கு என் மீது இறக்கம்? தாம் ஏதோ மறைக்கிறீர்கள். தாம் தர்மவானாயிருந்தால், நியாயவானாயிருந்தால் தாம் யாரோ எதற்காக வந்தீர்களோ சொல்லுங்கள். அன்னமே தேன் பிறையாளே, அன்னமே தேன் பிறையாளே, அன்னமே தேன் பிறையாளே, இன்ப எழில் நின்னத்யந்த சல்லாப சுந்திர நாடுள்ளவன், இன்ப எழில் நின்னத்யந்த சல்லாப சுந்திர நாடுள்ளவன், வீரராணி துயர் தந்தாளும் பகை தேவர்கள் பரிவில் வந்த நின் காதலிங்கித மகா நிர்பாகியவான் அப்பாவி தானிந்த தூதுவன் அவிவேகி அன்னமே தேன் பிதையாளே இன்னளனே வீர சிம்மன் பெண் பாவையே பெண் பாவையே இன்னளனே வீர சிம்மன் பெண் பாவையே Thank you.
பரீட்சை இவ்விதமென சோதிப்பதென்று மாளிகை தெய்வமே இங்கு எல் ஹிருதயே செறியவரோ ஏழை காணேனே ஸ்ரீதரி திக்கு நீயே என் பதியின் ரூபம் நான் பார்க்க இங்கு தாயே கருணை புரி நீயே கன்னிகா கல்பவல்லே ராஜகுமாரி இது இந்திரஜாலம் தேவருக்கு இமை கொட்டாது இமை கொட்டு போன்தான் நலன் பரீட்சிக்கவே நாம் இந்திரஜாலத்தை செய்தோம் தம் பவித்ர பிரேமை எம்மை புலகாங்கிதம் செய்தது தம் பிரேமை என்றென்றும் குறையாது வளர்ந்து வரட்டும் வரராஜா உங்கள் குணத்திற்கு சந்தோஷம் அவசியமான போது எம்மை கூப்பிடு என் சகாயம் எப்போதும் உண்டு சமையல் பணியில் நீ பெயர் பெற்று என்றென்றும் வாழ்வாயாக நாரத முனீந்திரா நமஸ்காரம் நாராயண நாராயண எங்கிருந்து வருகிறே உமக்கு தெரியாதா தமயந்தி சுயம்பரத்திலிருந்து இமாதி தேவர்கள் வந்தார்கள் ஆனால் தமயந்தி நலச்சக்கரவர்த்திக்கே மாலையிட்டாள் ஐயோ பாவம் பாவம் என்றால் நலனுக்கு பூர்வ ஜென்ம கர்மம் இருக்கிறதே அதனால் அவர் மீது கண் வைத்திருக்கிறீர் போலும் நமக்கென்ன மகானுபாவா தேவன் அவருக்கு காலம் நிர்ணயித்துள்ளார் அதை நிறைவேற்றுவதே எமது கடமை அப்படியே நான் வருகிறேன் எனக்கு விடை நாராயண் நாராயண் ஏ அப்படி பலத்த அடியோ எனக்கென்ன தெரியும் பெருத்தாரியோ நினைச்சேன் என்ன செஞ்சாரும் என்ன ஒய்யாரும் எங்க சிங்காரிச்சுக்கிட்டு போற பொழுதுக்கும் பலகாரம் சாப்பிடறதில்ல அப்படியே மறந்து போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்ந்து தேவையாரும் ஜீவந்தம் பெண்களை கூட்டி வரணும் இத கொஞ்சம் வைங்க என்ன இது ஜடநாகம் ஜடநாகமா அப்பா ஊரெல்லாம் உற்சாகத்துல இருக்க நீங்க உம்மன்னு இருக்கீங்களே இனிமே என்ன பண்றது என் துக்கத்தை யாருகிட்ட சொல்லுவேன் என்ன துக்கம் நமக்கு என்னவா நமக்கு என்னவா உன் தங்க மல்லிகாவுக்கு கல்யாணமாகி வருஷம் உண்ணாகல அதுக்குள்ள ஒரு பிள்ளை நமக்கும் கல்யாணம் ஆகி கூட உங்க அம்மாவுக்கு ரெண்டு ரெட்ட பிள்ளை எங்க நமக்கு ஒரு அரப்பிள்ளை எங்க இருக்கும் அவங்க எவ்வளவு சிரத்தையா அரச பிரதிஷ்ட நாக பிரதிஷ்டை செய்தாங்க நம்ம என்ன செய்தாங்க அரச பிரதிஷ்டை நாக பிரதிஷ்டை பலே ஜோர் இன்னிலிருந்து நீ அரச பிரதிஷ்டை செய்ய நான் நாக பிரதிஷ்டை விஷயமா ஆலோசிக்கிறேன் ஆகட்டும் நிம்மதி ஆலோசிங்க நான் வர்றேன் சீக்கிரம் வந்துடுவியோ ஆகட்டும் பிரதிஷ்டை நாக பிரதிஷ்டை
எத்தனை காலம் பிறரோடு ஜீவிதம்? பிறரோடு ஜீவிதம் எவனுக்கு? தமக்கே பிரபு. தேவரா, என் ஜீவிதம் என்ன ஆனந்தத்தோடு இருக்குது. அண்ணன் ராஜமன்றம் நிர்வகிக்கிறான், நாம் சுகமாய் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை காலம் இது நடக்கும் பிரபு? அண்ணனுக்கு தம்பி மீது பாசமும் பிரியமும் பொங்கி பெருகுவது அறிவு பிரபு. ராஜகுமாரர் சுக்லபட்சத்து சந்திரனாக வளர்கிறார் பிரபு, வளர்கிறார். ராஜ்குமார் தோற்றம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு வேதனையா இருக்கு. காரணம், தாம் சக்கரவர்த்தி ஆகிற அதிர்ஷ்டம் கிருஷ்ணபட்சத்து சந்திரனாக தேய்ந்து போகிறது. தேவலா தேவலா தேவலா, நமக்கு சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்கிற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. பிரபு பிரபு, நல்ல ராஜவம்சத்தில் உதித்த தம்பு வந்த பிரபுக்கள் உரைக்கிற பேச்சாயிரு. தாம் ஒரு நாளாவது மகுடம் புரிந்து மகேந்திர போகம் அனுபவிக்காது போனா தம் பிராண சிநேகிதனான இந்த தேவரனுக்கு கொஞ்சமும் திருப்திருக்காது. அதனால் அண்ணனோடு இதும் செய்யணுங்கிறியா? அதில்லை பிரபு, தம் போந்த வீரம் யுத்தம் செய்து ஜெயிப்பது பெரிதல்ல, வெற்றிக்கு புத்தி பலம் இருக்கிறதே. அதுதான் சரி. தேவலா, அந்த துருப்பத்தி கிடையாது. அதனால்தான் இந்த தாசானுதாசன் அண்டி பிழைக்கிறேன் பிரபு. தாம் உத்தரவிட்டார் யுத்த முழக்கம் இல்லாது மரண பீதி இல்லாது தமக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்கிறேன். அதோடு மந்திரியாக தந்திரமாக ராஜ்ய பரிபாலனம் செய்கிறேன். தேவலா, உன் சொல்லாலேயே நாம் சக்கரவர்த்தி ஆகலாம் என்கிறாயா? நிச்சயம் தான். மார்க்கம் என்ன, மார்க்கம் என்ன? பேசி பேசி. இப்பகடையால் பிரபு, பகடையிலே இந்த தேவரனை ஜெயிக்க வல்லார் இதுவரைக்கும் யாரும் ஜனிக்கவில்லை பிரபு, ஜனிக்கவில்லை. நமக்கு என்ன வேண்டும்? ஐந்து 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 பிரபு. பஞ்சு மேலே கேளுங்கள். ஏழு சத்தம் சர்வசுகம். மேலே கேளுங்கள். பனிரெண்டு 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 என்ன மோச புத்தி? தாம் ஆடலையா பிரபு? ஆடாது போன பிடிவியாணி. இதை பிடிச்சு குறிய உயர்த்தி பிடித்தது. இப்போ விடு விடு. பிரபுவுக்கு நமஸ்காரம். புஷ்கரா, என்னப்பா விசேஷம்? வேடிக்கை பிரியரான இவர் தமக்கு பிரமாதமான காணிக்கை எடுத்து வந்திருக்கிறார். என்ன அது? பகடையா? அதுதான் அண்ணா. அதோடு இல்லை, தம்மோடு பகடை ஆடணும்னு யுவராஜாவின் கோரிக்கை. அதுக்கு என்ன, ஆடலாம். மண்டபத்தில் ஏற்பாடு செய்யுங்க. ஆயிட்டு ஆயிட்டு. தேவலா, அண்ணன் ஒப்புக்கொண்டாரே, நாம எப்படி ஆடுறது? இந்த தேவாலயம் இருக்க அவசியம் பயம் பாருங்கள் பிரபு.
தேவலா, தேவலா, பிரபு, இந்த சூதாட்டமே எனக்கு இஷ்டமே இல்லை. சக்கரவர்த்தியாகத்த வேண்டாங்கிறீங்களா பிரபு? ராஜாதி ராஜ ராஜ மாட்டாண்ட ராஜ கம்பீர சந்திரகுல சக்கரவர்த்தி நளராஜ பூபதி அனுசரா. தேவலா தேவலா, அங்கு வருகிறாரே, போகாதீங்க. ஆடலாமா? ஆடலாங்க. பிரபு, பந்தயம் இல்லாத ஆட்டத்துல பாசம் இருக்காதுங்களே. அப்படியே நீங்கள் ஜெயித்தால் என் குதிரைப்படையை தருகிறோம். நாம் தோத்துப்போனா பிரபுவின் குதிரைகள் பிரபுவுக்கு உரித்தாகும். ஆமா 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 அண்ணா, பந்தயம் தேவன் அழைக்கிறான். அப்படியே பத்து 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 ரெண்டு 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 பிரபு. அண்ணா நானே தைத்தேன், நானே தைத்தேன். யானைப்படையை வைக்கிறோம், இன்னொரு ஆட்டம் ஆடலாமா? ஆடலாம். இந்த தடவை நானே தைத்தேன். நல்ல, இன்னொரு ஆட்டம் ஆடலாம். பிரபு ஆடு ஆடு. இந்த ஆட்டத்தை பந்தியம் பாதிராஜ்யம். நாம் குதிரைப்படை யானைப்படை இரண்டையும் கூட ரெண்டு எதுக்கு பிரபு? ஒரு யானையே போதும். ஆடு ஆடு பிரபு. அதுக்கு என்ன ஆடு? பிரபு, பாதிராஜ்யமும் நம்மதாகிவிட்டது. தேவலா, அண்ணு குதிரைங்க யானைங்க அரராஜ்யம் எல்லாம் தோத்து போனது. ஆட்டத்தை நிறுத்தலாமா? இதெல்லாம் வினோதம் தானே? அது இல்லை பிரபு, சூது முறையில் வினோதம் என்ன? தோற்று போனது போனது, இது சூது நீதி. அதனால் மற்றொரு ஆட்டம் ஆடலாம். இதில் நாம் தப்பாது ஜெயிக்கிறோம். இந்த ஆட்டத்துக்கு பந்தயம் எம் சம்பூர்ண சாம்ராஜ்யம். சம்பூர்ண சாம்ராஜ்யம்? மன்னித்துடுங்க பிரபு, நாம் இப்போது அரை ராஜ்யத்திற்கே பிரபு. அந்த ராஜ்யத்தையே வைக்கிறோம். ஆடு. பிரபு, அரை ராஜ்யம் கூட தோற்று போலாம். தமக்கு சிம்மாசனத்து மீது அதிகாரம் இல்லை, தாம் அரண்மனையிலிருந்து வெளியே போக நேரிடும். அண்ணாவுடைய நிலை என்னவாகும் பிரபு? அண்ணா இல்லை, தாம் இருவரில் எவர் தோற்று போனாலும் கட்டின வேஷ்டோடு வனவாசம் செல்ல வேண்டியதுதான். இதில் நாமே தப்பாது ஜெயிக்கிறோம், மகா பாலகர்களை விரட்டி அடிக்கிறோம். அது மட்டும் சாத்தியமில்லை. ஆடி தேவலா, ஆடி தேவலா. ஐந்து 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 பத்து அண்ணன் தம்பி மத்தியிலே விரோதம் கூடாது, ஆட்டம் இருவரையும் பாதிக்கும். என் பேச்சை கேளுங்கள், இது தர்மம் இல்லை. தமயந்தி, இத்துர்மார்க்கர் அரண்மனையில் இருக்கக்கூடாது, இவர்களை தோற்கடித்து காட்டுக்கு புகச் செய்யணும். பிரபு, ஆவேசப்படாதீர்கள், சூதாட்டம் குற்றமே. நம் சாம்ராஜ்யத்தில் சூதாடக்கூடாது என்று கட்டளையிட்ட தாமே சாம்ராஜ்யம் வைத்து பகடை ஆட்டம் ஆடுகிறது. தங்கள் நெடுத மன்னர்களின் பரம்பரைக்கே களங்கம் உண்டாக்காதீர்கள் பிரபு. என் பேச்சை கேளுங்கள், இந்த ஆட்டம் இதோடு போதும் பிரபு. தமயந்தி, இந்நீச்சலை அரவிக்கு போகச்சுகிற வரையில் எனக்கு சாந்தி இல்லை. சுவாமி, தம் பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறேன், இந்த ஆட்டம் போதும். தமயந்தி, எனக்கு நீதி கற்பிக்கிறாயா? போகணே. நானே ஜெயித்தோம், சகல சாம்ராஜ்யமும் நம்பியதே. ஆம் பிரபு.
மகாராஜா தாங்கள் பூபதி, இப்போது தாங்கள் மனவாசத்துக்கு ஆயத்தமாகலாம். பிரபு பிரபு, இந்த பத்தி பீசாமரத்தையும் வைர வைடூரியத்தையும் இங்கே விட்டு செல்லுங்கள். பிரபு பிரபு, இப்பாதரட்சிகள் கூட எங்களுடையது. பெரிய வேலை, நாம் துஷ்டர்களாமே, நாம் உத்தமர், காட்டுக்கு அனுப்புவாராமே, அனுப்புவாரு அனுப்புவாரு. தேவி, பிரபு சம்பூர்ண சாம்ராஜ்யத்தை தோத்துட்டாங்க, இப்ப கட்டின வெற்றியோட காட்டுக்கு போறாங்க. ஐயோ பரமாத்மா, தேவி ஆவேசம் மீறி உன்னை அவமதித்து என்னை மன்னித்துவிடு. சுவாமி அபச்சாரம், அப்படி சொல்லாதீர்கள். தமயந்தி, செல்வர்களை கூட்டுக்கொண்டு விதப்பத்திற்கு செல். சுவாமி, ஆத்மா என்று சரீரம் அங்கு ஜீவிக்காது, தமது பாதம் விட்டு இந்த ஏழை வாழ இயலாது. வேண்டாம் தேவி, தென்றல் கூட சுடுகின்ற உனக்கு அடவியின் சண்டமாத காற்று தீயாக இருக்காதா? கோரவனத்திலே சிம்மங்களின் கர்ஜனையிலே ஒரு கணம் கூட வாழ இயலாது. என் பேச்சுக்கள் பிள்ளைகளோடு பிறந்தகத்திற்கு சென்றுவிடு. சுவாமி, விவாகமாக முன்பு பிறந்த இடம், விவாகமானவுடன் அது அந்தப்புறமானாலும் ஆரண்யமானாலும் பதியின் சன்னிதானமே சக்திக்கு புகலிடும். என்னை மன்னியுங்கள் சுவாமி, நான் தம்மோடு வருகிறேன். வீணா, செல்வர்களை கொண்டு வா. பிரபு, நான் கேள்விப்பட்டது நிஜம்தானா? இங்க வனவாசத்துக்கு போறீங்களா சுவாமி? ஆமா. நானும் உங்களோட வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். வேண்டாம் நம்போதரா, செல்வர்களோடு தாத்தா வீட்டுக்கு சென்றுவிடு, அவர்கள் யோகக்ஷேம பொறுப்பெல்லாம் உனது. குமாரா என் கண்ணே, லம்போதரன் உங்களை தாத்தா வீட்டிற்கு கூட்டிச் செல்வான், வழியில் வம்பு செய்யக்கூடாது. வேண்டாம் ராஜா, காட்டிலே புலிகள் சிம்மங்கள் எல்லாம் இருக்கு. எனக்கு என்ன பயம்? வேளா வேளைக்கு பழம், பால் பலகாரம் எதுவும் கிடைக்காது. தகிக்கிற வெயில்ல உன் பூவான பாதம் கரிந்து போயிடுங்க. தேவி, நம் செல்வர்களின் பொருட்டாவது நீ பிறந்த வீட்டுக்கு சென்றுவிடு. பண்ணியுங்கள் சுவாமி. இன்னும் இருக்கீங்களா? நாம் அதி சீக்கிரத்தில் இங்கிருந்து செல்வதுதான் முறையின்னு நம் அபிப்பிராயம். வர்மா ஆட்டாடி நம்ம மகாராஜாவை மோசம் செய்தியா? தைரியம் இருந்தா உன்னோட ஆடு, உன நான் தொலைச்சிடும். என்ன மோசம்? என் ராஜ்யத்தில் உனக்கு கூட இடம் கிடையாது, போ வெளியே. ராஜ துரோகி! என்ன சொன்னேன்? ராஜ துரோகி! நானா ராஜ துரோகி? நீ ராஜ துரோகி, நம்பிக்கை துரோகி, துரோகி. மகாராஜா, மாமா
கொடுங்கானில் நடந்தாயே பொறுக்குமா. Okay.
ஆபத்து காலத்தில் அபச்சாரம் இல்லை. இந்த பாவிக்கு மாலை இட்டதால் உனக்கு பயன் இல்லை. என் அதிர்ஷ்டம் சுவாமி, இவ்வளவு பாடுகளும் தம் சேவை கற்பணிப்பதால் என் இதயம் பூரித்துப் போகிறது. தேவி, இங்கேயே இல்லை. ஏதேனும் ஆகாரம் கிடைத்தால் கொண்டு வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் சுவாமி. தேடி ஒரே ஒரு பழம் கிடைத்தது. இதை நீ அருந்து தேவி. எனக்கு தேவையில்லை சுவாமி, தாமே அருந்துங்கள். தேவை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் பொருட்டு நீ அருந்து. தாம் தின்றால் நல்லது. எனக்கு நிஜத்தில் பசியில்லை தேவி. தேவையில்லை என்றால் நான் நம்புவேனா சுவாமி? தம் பசியில் நெருப்பின் வாழை இருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? என் பேச்சை கேட்டு அருந்துங்கள் சுவாமி. ஐயோ அம்மா, பசி பசி! எங்கிருந்து அந்த சத்தம்? யாரது யாரது? ஐயோ பகவானே, ஐயோ ஐயோ ஐயோ, தாகம். என்னை ஆதரியுங்கள். ஆதரிக்க யாரும் இல்லையா? ஐயோ சுவாமி, சுவாமி, சாமியார். நானா? நானா? நான் ஒரு பசி பிராமணன். நடை தப்பி ஆரண்யத்தில் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்கிருந்து வருகிறேன், எங்கே செல்கிறேன்? அந்த கதை எதுக்கு? மல சக்கரவர்த்தி இடத்து நான் ராஜிக்க சென்றேன். அம்மோர்க்கு சூதாட்டமாறி தம் ராஜ்யத்தை தன் தம்பிக்கு தந்துவிட்டு காட்டுக்கு போய்விட்டானா? பகவானே, சகல ஜனங்களுக்கும் பொன்னெள்ளி தந்த இந்த கரத்தால் ஒரு ஆத்மாவின் துயர் போக்காத துர்கதிக்கு ஆளாக்கினாய். நீயே நலநாட்டம் பேசுகிறாயே. என் தேவைக்கு ஏதாயினும் குடையா என்றால் நீ ஏதேதோ பேசிக்கொள்கிறாயே. கொகிக்காதீர் சுவாமி, உமக்கு தர என்னிடம் ஏதும் இல்லை. பல பல என்ன சாமர்த்தியமாக பேசுகிறாய்! எதற்கையா பொய் சொல்ற? அப்பெண் உன் தர்ம பத்தினியா? அப்பெண்ணிடம் உள்ள பழம் தரக்கூடாது? அதுவதற்கு இஷ்டமில்ல போனனுக்கு. ஐயோ 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 ஐயோ! வாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. Thank you.
எப்படியா சோதனை? எனக்குள்ள ஒரே ஒரு பக்தத்தையும் கூட அபகரித்து விட்டாய். சுவாமி, தேவி, தேவி அங்கே இரு. அது என்ன சுவாமி, ஏன் அங்கே இருக்கிறீர்கள், என்ன நடந்தது? அப்படி பட்சிகளை பிடிக்கலாம் என என் வஸ்திரத்தை வீசினேன். அப்புறம் என் துரதிருஷ்டத்தை நான் எப்படி உரைப்பேன்? அவ்வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு போயிற்று. ஐயோ, சிந்திக்காதீர்கள் சுவாமி, என் சேலையில் அரைபாகம் தருகிறேன். கோர விதியே, இப்படி உன் சர்வசக்தியும் என் மீது பிரயோகிக்கிறாயே. அந்த வஸ்திரம் தந்து ஆதரவு தர வேண்டி இவளுடைய சேலையை கொண்டு மானம் காப்பாற்ற வேண்டி இனிசிவி எனக்கு கற்பிக்கிறாயா? சுவாமி, இதை வாங்கிக் கொள்ளுங்கள். உரியவளான என் முன்பு மானவமான விசாரங்கள் இதற்கு சுவாமி. தாம் எப்பொழுதும் என்னை விட்டு விலகக்கூடாது என்று கடவுள் இப்படி கற்பிக்கிறார். பாருங்க, இப்போதேனும் என் பேச்சுக்கு என் துரதிருஷ்டத்தை பார்த்தாவது பிறந்த வீட்டுக்கு செல். பரீட்சிக்காதீர்கள் சுவாமி, தம் கஷ்டத்தில் சமபாகம் இல்லாது போனால் தர்மபத்திரிக்கு என்ன வாழ்வு? தமயந்தி, மறுக்காதே இதை. உன் கஷ்டத்தை காணும் போதெல்லாம் என் உடல் ரத்தம் கொதித்து எழுகிறது. என் வார்த்தையை மன்னித்து பிறந்த வீட்டுக்கு சென்றுவிடு. அது நடக்காது சுவாமி. தாம் அரண்யத்தில் அவதியிடும் போது நான் அம்சதூலிகா மஞ்சம் மீது நித்திரை செய்கிறதா? இதுதானா சதி தர்மம்? இன்னும் உனக்கு நான் எப்படி சொல்வேன்? கோபம் வருகிறதா சுவாமி? நான் தம் மனதை புண்ணாக்கியதில்லை, தம் பேச்சுக்கு எதிராக இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எனக்கு அருள் புரியுங்கள். தம் பாதங்களே எனக்கு சொர்க்கமும் கைலாசம், தங்கள் தரிசனமே எனக்கு முக்கோட்டு தேவர்கள் தரிசனம். இந்த மகோன்னத பாக்கியத்தை விட்டு பிரிந்து போக சொல்லுகிறீர்களா சுவாமி? ஜென்ம ஜென்மத்திற்கு நான் விரும்புகிறது இந்த சௌபாகியம். பாடே
காலந்தோறும் என் ரத்தம் கண்ணீராக பெருகி வழிகிறது. மரணத்தை நான் திருத்துக் கொண்டே தைரியத்தோடு வரவேற்கிறேன். தொந்து போன உன்னுடைய பாதங்களை காண எனக்கு சகிக்கவில்லை. மூர்த்தா துன்மார்கா, இந்த அவதிகளுக்கு காரணம் யார்? அன்று சூதாட்டம் வேண்டாம் என்று உன்னை மன்றாடினாள், நிராகரித்தாய், அவமதித்தாய். இன்று அவளை அவதிப்படுத்துகிறாய். இனி இப்பெண்ணை விட்டு போ. விலகி பாவம் அறியாத பெண்ணை கொடிய இந்த மிருகக்காட்டில் தனியாக விட்டு போவதா? இது தர்மம் தானா? புனித தர்மமடா. அரண்மனையின் ராஜகுமாரி அடவியில் படுத்திருக்கிறார். சித்திரக்கலை தொட்டிலை சேடியராட்ட நித்திரை செய்த மலர்மீனி இந்த கொடிய காட்டின் கூறிய முட்கள் மீதா, கடல பாறையின் மீதா? இக்கோரத்தை கண்ட பிறகு உன் கண்களுக்கு பாறை எதற்கடா? எழுந்திரு, போவிடு, போ. அவசரப்படாது. விதி உனக்கு எழுதி விலாசம் தவறி போகாது. விலங்குகள் உலவகிரை கொடிய வனத்தில் உன் நிழலோடு வந்தவளை நீக்கிவிட்டு நீ மட்டும் போக பார்க்கிறாயா? இது நீதியா? உனக்கு இதயம் இல்லையா? பாறையா? சிங்கமிசை, மூடிய விழிகள் திறந்ததும் உன் முகத்தை காணாது போனால் அவள் என்ன நினைப்பாளோ? தன்னை பற்றி எந்த முடிவுக்கு வருவாளோ? ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டாள். செய்து கொள்ள வேண்டிய வேலை வந்தால் அருகிலிருந்து உன்னால் அவளுக்கு என்னதான் செய்ய முடியும்? விதியில் தப்பி பிழைக்கவா? தாமதித்தால் விழித்து விடுவாள். உன் பொருட்டு இப்பூரணச்சந்திரன் குறையக்கூடாது. நீ போ. வேண்டாம், போ, வேண்டாம், போ. தேடி உன் சுகத்துக்காக உன்னை விட்டு நான் விலகிச் செல்கிறேன். தமயந்தி, உன் நிர்மல பிரேமைக்கு பக்தி விசுவாசத்துக்கு பதிலாக இப்பெரும் பாவி செய்கிற உபகாரம் இதுதான். ஐயோ விதியே, சர்வ வியாபி பிரேமை பொலிகிற இம்மோகன பொம்மையை ஒப்படைக்கிறேன். இப்பெண்ணை காக்கிற பொறுப்பு உண்முடையது.
ஓடி போன உன் புருஷன் நாள வராது போனா நீ எங்கேயாவது போயிடலாம். அது பாரு, நம்ம குடிக்க வா, போகலாம். Thank you.
அபகாரம் செய்கிறேன். விஸ்வாச ஜாதக பிராணதானத்திற்கு இதுதான் பிரதிபலன். அருந்தாது, பிராணம் தந்த உனக்கு பிரதிபகாரமே செய்து. குருகுணி தோற்றம் பிரதிபகாரமா? இதை காட்டிலும் இப்பெரும்பாவியை நீ நாசம் செய்துவிட்டால் எவ்வளவோ சந்தோஷம் கொள்வேன். ராஜா, உன் நன்மைக்காகத்தான் ராஜாதிராஜ நல சக்கரவர்த்தி காட்டில் வசிக்கிறார் என்றார். உலகம் பரிகசிக்க முன்னும் மாற்றுரோகம் தந்தேன். இனி உனக்கு பசியில்லை, வியாதி முதலியன இருக்காது. கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி நாள் வருகிறது. அதுவரை அயோத்தி மன்னன் ருதுபர்ணனிடம் சேவித்து. இந்த நிலையில் நான் என்ன வேலை செய்வது? உன் விவாக சமயத்தில் இந்திராதி தேவர்களின் வரத்தை மறந்து போனாயா? சமையற்காரன் என்ற பெயரோடு ருதுபர்ண அரண்மனையில் வேலை செய். ஐயோ, அறவியில் அவசரப்பட்டு என் தமயந்தி அலைகிற போது எனக்கு இந்த பலன் கிடைத்திருக்க கூடாதா? அது உன் தப்பல்ல. விதி விளையாடும் போது ஒரு கை அன்னம் கூட கிடைக்காது. நேர்த்தியான வித்தைகள் விரயமாகிவிடும். என் பேச்சை கேட்டு ருதுபர்ணனிடம் செல். வித்திகார ரூபத்தை அந்த ராஜன் கண்ணெடுத்தும் காண்பாரா? இல்லை, நிராகரித்தால். மன்னா, உன் வேதனையெல்லாம் மறந்துவிடும். ருதுபர்ணன் ராஜரிஷி, உன்னை மறுக்காது ஏற்றுக்கொள்வான். உடனே அயோத்திக்கு போய்விடு. சிங்காரி, என் பேச்சு கேளு. என்கிட்ட எத்தனையோ கிளி இருக்கு. உன்னாட்டம் கிளி இந்த சீமையிலே இல்லை. புருஷனை விட்டுட்டு என்கிட்டயே இருக்கேவா? நீ என்கிட்ட இருந்தால் நல்லது. கண்ணத்தோடு கண்ணம் சேர்த்து ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்கலாம். காப்பாச்சே, நீ என் தந்தைக்கு சமான். இது உனக்கு நியாயமாகாது. கைவிட்டு போனானே அவன் சொல்றது நியாயமான. ஜெகதம்பா, Thank you.
ராஜனை ஜென்ம ஜென்மாந்தரங்கள் பதி என்றே நம்பவே தயை புரிகதாயே தயை புரிகதாயே தயை புரிகதாயே. ஆ பாபா
சீக்கிரமா சீக்கிரமா. பிராணம் போச்சோ இருக்கோ. சரி சரி மீதோ 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 அப்படியே கையை பிடிச்சு தூக்கி விடு. எழுந்திருமா எழுந்திரு. யார் மாமி எங்கிருந்து வர? எங்கிருந்தும் இல்லை. உங்களோட யாரும் அப்படியா? பாவம் சுப்பி என்ன கஷ்டம் வந்ததோ. நம்ம குடிசைக்கு கூட்டிட்டு போய் கூழோ கஞ்சியோ ஊத்தலாம். உனக்கு ஏதாவது குத்திக்கிட்டு இருக்கான்னு அந்த அம்மாவை பார்த்தா மல்லிகை பூவா இருக்கு. கஞ்சி சாப்பிட வச்சா ஒரே நாள்ல சுத்துப்படாதா? கஞ்சி இல்லாத சோறு கொடுத்து நம்ம கிட்ட பழம் இருக்கா? மாமா கண்ண மகத்த கண்டா வேலைக்கு சேர்த்துட்டா? சுப்பி உனக்கு மூளை இருக்கு, எப்ப இல்லைன்னாலும் இப்ப இருக்கு. என்னமா மாசம் ஒண்ணு கூட ஆகலையே, இன்னைக்கு துவைச்சு நாளைக்கு ஆக போட்டு நாளை மறுநாளுக்கு நம்புறேன். யாருடா முகத்தை பார்த்தா லட்சணமா இருக்க? யாரோ தெரியலம்மா, எங்கயோ வேலை செய்தாளா, வேலை வேணும்னு கேட்டா, அதனால உங்ககிட்ட முடியாத. பூவாட்ட இருக்க, நீ எப்படி வேலை செய்வ? எப்படியும் கஷ்டப்பட்டு செய்யறம்மா. நெல்லு குத்துவியா? தண்ணி கொண்டாடுவியா? துணி துவைப்பியா? அம்மாமா ஏ சோத்துல மண்ணை போடுறீங்களே, துணி துவைக்கத்தான் நான் இருக்கேன். நீ வர முடியும், இவ இங்க இருக்க. நீ பா இப்ப கண்ணம்மா தாய் வர்ற. நான் வர்றேம்மா. உங்க உதவியை என்றும் மறக்க மாட்டேன். நானும் அப்படித்தாம்மா. அம்மா கண்ணம்மா தாய்க்கு கெட்ட கோபம் வரும். இப்படி வேலை செய்யும் யாருவியா செய்யும்? ஏய் என் உத்தரவு இல்லாத யாருக்கும் பேச கூடாது. உட்காரு. ம் காலப்படி ஏய் லேசா பிடிக்காதடி, நல்லா பிடி. வசதியா இருக்குன்னு தின்னு சுகமா இருக்கலாம் நினைக்கிறியா? அந்த பருப்பு இங்க வராது, உடம்ப ஒடுத்துங்க. கட்டி அப்படி பிரபு யாரோ தம்மை காண வந்திருக்கிறார், அனுப்பு உத்தரவு. ருத்துபரன் அரசருக்கு அடியே நமஸ்காரம். தாம் யார்? நானா பிரபு? நான் நலச்சக்கரவர்த்தி அரண்மனைகளில் சேவை செய்தோம். சரிதான், அச்செல்வ பூபதி எனக்கு ஆப்த நண்பர். அவரிடம் சேவை செய்தவருக்கு என் ஆஸ்தானத்தில் இடம் உண்டு. வார்ஷனையா தமக்கு இவரை தெரிகிறதா? நான் இவரை அங்கே கண்டதாக ஞாபகம் இல்லை அரசு. வார்ஷனையா என்னை மறந்து போனாயா? விதூஷகரோடு தமயந்தி பிள்ளைகளை விதர்ப்பத்திற்கு அனுப்பிய போது நான் அங்கே இல்லையா? பொய் சொல்லாதே, ஆலோசித்து பேசுகின்றாயா? நல சக்கரவர்த்தியின் கொலுவிலே இருந்தேன் என்று சொல்லுகிறாய், உனக்கு பூர்ண ராஜமரியாதை தெரியவில்லையே. தமயந்தி தேவி அவர்களை தமயந்தி என்று ஏக வச்சனம் பேசுகின்றார், என்ன அவமரியாதை? மன்னியுங்கள் பிரபு, நல மகாராஜர் கூட என்னை தாமாக நினைத்துக் கொண்டதா? தேவி இவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவது எனக்கு பழக்கமாக. தமிழ்காரனான எனக்கு ஏகவசன பன்மை எப்படி தெரியும் பிரபு? ஓஹோ நீ சமையல் செய்வாயா? ஆம் பிரபு, எந்த பக்குவங்களையும் நான் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு தேவை என்றாலும் அரைக்கணத்தில் செய்வேன். அது சாத்தியமா? பிரபு அவகாசம் தந்தால் சாத்தியம் என்று நிரூபிக்கிறேன். சரிதான் வார்ஷனேயா, இவர் சமையல் வேலையை நாம் பார்க்க வேண்டும். நான் சமையல் கூடத்துக்கு போகலாமா? சித்தம் பிரபு. வருணாதி தேவனே கருணாமய வேறுகதியேது பாவினான் சரணம் வருணா மனதுமே இறங்குமா ஒரு குமானில் நண்பு மனம் வந்து நீர் பேக மகிழ்வு பொங்கி வருணா
பஞ்சபூதாமிகு பாவனாசா அன்பே நின்றிடு என்னை ஆதரவுடன் இன்று அருள் செய்ய வேண்டுமே கனகவர்ணா சரிநிகரிலாத திரிலோக தேவதேவா பாக சாஸ்திர கலை தந்து பாரில் உனது அமிர்தமென்றிதை செய்ய வேண்டுமே சுரேந்திரா அமிர்தமென்றிதை செய்ய வேண்டுமே சுரேந்திரா நீ பெரிய சாமர்த்தியசாலி ஐயா. தந்தை சாப்பிடுவதற்கு வாருங்க. ஆகட்டும். பிரபு, தேசமெல்லாம் தேடணும், காடெல்லாம் அலைஞ்சோம், தமயந்தி தேவி நள மகாராஜா ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியலீங்க. அந்த பச்சு பாலகர்களை கண்டால் பாஷான இதயம் கொண்டவரும் கூட சகிக்க மாட்டார்கள். பிரபு, பிரபு அவர்கள் ஆணை பிறந்தால் இவனோடு நானும் முயற்சிக்கிறேன். மகா பிரபு, இப்பவே உத்தரவு கொடுத்தா நானும் கூட போறேன். தமக்கு மட்டும் சாத்தியமாகுமா? வேதனை அடையாதீங்க பிரபு. நாங்க ரெண்டு பேரும் இந்த உலகம் பூரா சுத்தி எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு உடனே கொண்டு வந்து சேர்க்கிறோம். தாம் உத்தரவிட்டால் நாளை உதயமே போய் சேர்க்கும். நாளை எதுக்கையா? இப்பவே உத்தரவு கொடுங்க, இன்னைக்கே புறப்படுறோம். சரி, சென்று வாருங்கள். அர்க்கம் சமர்ப்பயாமி. அர்க்கம் சமர்ப்பயாமி. வாசந்தி, பாரதி வரலையா? உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு வீட்டுல படுத்துட்டு இருக்காளா? தமிந்தி கூட வரலையா? எந்த தமிந்தி? அதான் நம்ம ஊருக்கு அன்னைக்கு வந்தாள. ஆஹா, என்ன அழகு! அசல் ராஜகுமாரியே தான். புருஷன்னா என்ன பிரேமே, என்ன பக்தி! சுதேவா, சுதேவா, தேவியார் இங்கதான் இருக்காங்க. எங்க? இந்த ஊர்லதான், அந்த குளத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இது உச்சதா, நீ வீணா வேஷம் போடாதே. நளமகாராஜா, நளதமயந்தி தேவி இந்த ஊர்ல இருப்பதாவது? ஏன் இருக்கப்படாதுங்கிறேன். காலம் சரியா வந்த போது யார் எங்க இருந்தாலும் வந்துடுவாங்க. சோறு இல்லாத சாவுறதுக்கான நிலையில் இருந்தாலும் சிங்கம் இலைய திங்காதையா. தெளிவாக ஆலோசனை செய்து வேலை சுத்தி செஞ்சுக்க. என்ன எப்போதும் கிண்டல் செய்துகிட்டு இருக்கிற இன்னையில இருந்து ஓம் வழி வணக்கு. ஏன் எனக்கு? நான் வர்றேன். கொஞ்சம் ஒரு சங்கதி. ஏயா, நீ தானே தமந்தியை தேடிட்டு வந்திருக்கிறது? ஆமாம்மா. அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன், உனக்கு என்ன வேணும்? அம்மோ, சொல்ல மாட்டேங்க, அது பெரிய கதம்மா. முதல்ல தமந்தி தேவி எங்க இருக்காரு சொல்லுங்க. தமந்தி தேவி? ஆமாம்மா. பிள்ளைங்க தாய்க்கோசரம் அம்மா அம்மான்னு கதறிக்கிட்டே இருக்குதும்மா. தமந்திக்கு பிள்ளைங்க கூட இருக்குதா? ரத்தன மாதிரி ரெண்டு பிள்ளைங்க, உன் ஆணும் உன் பெண்ணுங்க. காட்டுறீங்களா? கூட வா, காந்தி கூட வர்றேங்க. சொல்லாம இருக்க.
ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். என் தமிந்தி தேவி கிடைச்சிட்டாங்க. என் தமிந்தி தேவி கிடைச்சா போதும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மோசம், என்ன மோசம், என்ன மோசம்! என்னமா அப்படி நடந்தது? எப்படிடா பேசுறது? ஐயா, உன் வம்சம் நாசமா போச்சு. மான மரியாதை எல்லாம் அழிந்துடுச்சு. இந்த சொர்ணம் தெருவுல நடக்கிறதா? தலையில அடிச்சுக்கிட்டு யாராவது கேட்டீங்களா? இப்ப இது ஊருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்ன நடந்ததுமா? என்ன நடக்கணும்? மோசம், நாசம், வஞ்சகம் எல்லாம் நடந்துடுச்சு. உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா? 500 ரூபாய் கொடுத்த உங்க அப்ப ரெண்டு பிள்ளை பத்தி கொண்டாந்துருக்காண்டா. அப்படி யாருமா சொன்னது? அதோ வாசல்ல உட்காந்துருக்கானா, அவன் பிள்ளைகளை வளர்க்கறானா? எங்க அவனை காட்டீங்க? உட்காந்துருக்காரா? இவருதான். எங்க? தமிந்திக்கு ரெண்டு பிள்ளை இருக்கா? ஆமாங்க, ஒண்ணு பெண்ணு, ஒண்ணு ஆணு. பிள்ளைங்க அம்மா அம்மான்னு கதறிட்டே இருக்குதுங்க. சீக்கிரம் அனுப்புங்க, நான் அழைச்சிட்டு போறேன். சீக்கிரம் அனுப்பணுமா? உள்ள வாங்க. என்ன செய்வான்னு அவ அம்மா சரியா இருந்தா கட்டில பூசலுக்கு தூரம் செய்வாளா? ஐயோ, ஏன் இப்படி வாட்டுப்பிடியிலேயே வச்சு திட்டுறீங்க? அத்தை அத்தைன்னு சொல்றேடி. ஏன், நான் என்ன செய்தேன்? என்ன பேச்சுங்க சாமி? எனக்கு பிராணதானம் செய்தி. பிரதிதினம் சந்தியா வந்தனத்துல தமக்கு ஒரு வந்தனம் போடுறேன், இவங்களுக்கு ரெண்டு வந்தனம் சேர்த்து போடுறேன். நான் வரேன், வணக்கம். எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டுதான் போறோம் சாமி. வேண்டாமுங்க, அவங்க கொடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வர்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம் பிட்டாயி பெரியாயி.
செய்து இவ்வளவு நாளாச்சே, உன் பிள்ளைகளை பார்க்க தெரியுமா இல்ல? பிள்ளைகளை காணாத தாய் இருக்க முடியாது. அப்படின்னா நீ போகலையா? ஏ புருஷனை விட்டுட்டு வந்துட்ட, நீ அப்படி என்ன தப்பு செய்த? அவரே தெய்வம் என மனதார பூஜித்தேன், வேற தப்பு செய்யவில்லை. அவன் மோசக்காரா, அவனை மறந்துடு. அவர் நல்லவர். நீ யாரோ நான் யாரோ, உன் கண்ணீரை பார்க்கும் போது என் மனசே கலங்கி போகுது. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கிய, உன்னை வெறுக்கிறதுக்கு எப்படி அவர் துணிஞ்சாரு? என்ன அநியாயம், உன்னை வருத்திட்டாரோ? இந்த ஆம்பளைகளுக்கு இது சகஜம். புதுசா வந்த உடனே பிரியும் பிரியும்னு பிராணனை விடுறது. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா உடனே வருத்திடுறது. இன்னொரு பொண்ணை வச்சிருக்காரு போல் இருக்கு. மாலா, அவரை தூஷிக்காது, அவர் எந்த பாவகாரியமும் செய்யவில்லை. நீ ஒரு வெகுளி பொண்ணு, என்னடி செய்யறீங்க? கதையா பேசுறீங்க? நெல்லு குத்துறியா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் குத்துனது இவ்வளவுதானா? என்னடி செஞ்சுக்கிட்டு ஒன்ன உடைக்கலாம் பாருப்பா. இதுவரை நெல்லு குத்துக்கிட்டே இருந்தேக்கா. ஐயா, குந்துகிட்டு இருந்தா குத்துக்கிட்டு இருந்தியா? ஒன்னால இவ்வளவுலாம் கெட்டு போயிட்டாளுங்களே. முதல்ல ஒன்ன உடைக்கணும். இப்ப பாரு, இப்ப என்ன செய்யறேன்னு பாரு. சிரிச்சா போச்சன்னா, என்னை நம்ப சொன்னா, ஏனோ கோபம்.
தேசங்களை சுத்திரியே, நம்ம பிரபு வனவாசத்துக்கு வந்தாரு. ஓ கண்டமே, எங்க எங்க அரமனையில? அப்பா அவர் சங்கதி இல்லையா? நான் கேட்டது நம்ம பிரபு வனவாசத்துக்கு வந்தாரு, அவர் சங்கதி. அவர் சங்கதி நமக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? நீ விவரமா சொல்லுவேன்னு இங்கேயே குந்திருந்தனையா? நீ சாதாரணமா ஏமாத்திரியா? ஏமா உனக்கு ஏதாவது கொலைக்காத அம்மா.
அப்போ அப்பா அப்பப்பா அப்பப்பா எந்த தேசத்தையும் விடல எந்தெந்த காடெல்லாம் தெரிஞ்சு எத்தனையோ பேரையும் கேட்டேன் என்னால தமிந்திய கண்ணிலேயே காணலையே எனக்கு இந்த கஷ்டம்னா வெயிலே காணாத என் தாய் தந்தையான நல தமிந்தி என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல எங்க இருக்காங்களோ என்னமா போனாங்களோ இது ஏதோ சுபசகனம் தான் ஏதோ சுபசகனம் தான் வந்துட்டேன் வந்துட்டேன் வர்றேன் நீயா அடே எவனோ கட்டி போட்டிருக்கானே ஆப்டுக்கிட்டியா இரு கட்டால சொல்றேன் சொன்னா கேக்கணும் இரு கட்டி போட்டதால் கவலை கொண்டு நீ கட்டி போட்டதால் கவலை கொள்ளாதே கைகள் பட்டதும் கஷ்டம் போகுமே கட்டி போட்ட கடவுளே எங்க படிச்சோ கடவுளே எங்க படிச்சோ கடவுளே எங்கேயும் போவாதடி அழுவாத சுத்தி சும்மா இருந்தா சுத்தி நம்மோட பொருள் நம்ம கிட்டே இருந்துட இனி எங்க இருந்து வர்றது அழுவாத சுத்தி சோறதுண்டு மூணு நாளாச்சு என் பேச்சக்காலே சோறு திங்கவா எனக்கு சோறு ஒண்ணு வேண்டாம் நான் திங்கவானா நீ குந்துகிட்டா எப்படி ராஜா சோறு திடுதோ இல்லையோ அதோட நீ சாவுப்போ ஐயோ கடவுளே கொஞ்ச தூரம் தானே இருக்கு அம்மா இல்ல ராஜான்னு போட எவ்வளவு தூரம் வந்த இங்க வந்து நிக்கிறீ ஐயோ மூணு நாள் ஆச்சு என்ன ஆச்சோ எங்க போச்சோ என்ன தனியா தவிக்க விட்டுடுச்சு இன்னுக்கு போறிய சடுதியில் போடா என் சகுன ராஜா ராஜால வினாடியில் போடா என் மில்லி மூக்கா போடா கண்ணில்ல ராஜா என் கண்ணே என் முத்த எங்கடா போயிருந்த என் கண்ணே சாப்பிட்டியா பண்ணு குடிச்சியா என் கண்ணே உன்னை பாக்குறதுக்காக சந்து பொந்து எல்லாம் தேடி நின்றா என் ராஜா யாரம்மா நீ என் கழுதை பிடித்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறாய் எப்படி யார் யானே மேல ஏறி உட்கார்ந்துட்டா இறங்கி இறங்கு இது நம்ம கழுதை நம் கழுதை என்ன அகம்பாவம் உன் தேகமே உன்னுடையதல்ல இக்கழுதை உன் சொந்தம் என்கிறாயே சித்தா சித்தா எவ்வளவு பெரிய தத்துவம் உனக்கு புத்தி இருக்கா இல்லையா ஐயா என் ராஜாவை திருடு நம்ம கிட்ட என்னமா சித்தன் சித்தன் சத்தம் போடியே அம்மா சிப்பி ஐயனே நம்ம கையில துணி மூட்டை சுமக்கிறதுக்கு தான் மனுஷ மூட்டை சுமக்கிறதுக்கு இல்ல கொஞ்சம் தயவு செய்து கிளியா இங்க இருட்டு போயிட்டது இப்ப எங்க போறது சரியா ராத்திரில எங்க செல்வீங்க ராத்திரிக்கு நம்ம வீட்டுல படுத்துங்க நீதான் மனித தெய்வம் பிரியா என்ன காரியமா இங்க வந்தீங்க யாராவது புதுசா வந்திருக்காங்களா ஆனா பெண்ணா ஆனா பொண்ணா நீ யார சொல்ற நான் யாரும் சந்திக்கல பெரியய்யா அன்னைக்கு ஒரு பொண்ண பாக்கல யாரவா யாரவங்கறிய மறந்து போயிட்டிய அன்னைக்கு ஆத்தங்கரையில மயக்கமா எப்படி இருக்காங்க எப்படி இருந்தோ அப்படி பெரிய அந்த பொண்ணு புஷ்ப மாதிரி இருந்தது பவுன் உடம்பு பாத்துட்டா மர
மறைக்க முடியாது. பஞ்ச வந்த பொம்மை அங்க எங்க இருக்காங்க? யாரும் இல்லாத அனாதனே அரண்மனையில சேர்த்துட்டங்க. அரண்மனையில இருக்காங்களா? இதோ பெரிய 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 அவசரப்படாம இப்ப அங்க போனா உங்க எலும்பு முறிஞ்சு போயிடும். இங்க படுத்துக்குங்க, பொழுது விடியட்டும். வேணும் வேணும், மாதா கிடைச்சிட்டாங்க, மாதா கிடைச்சிட்டாங்க. பால் சாப்பிடுங்க. பொழுது பொழுது விடியறதுக்குள்ள என் உயிர் போயிடும். என் உயிர் மாமா. மாமா என்னடா கேட்டியா? என்னடா அது சல சலன்னு சதங்க சத்தம் கேக்குது. இங்க யார் வீட்லயோ நாட்டியம் நடக்குதுடா, நாட்டியம். நிஜம்டா. மாமா புஷ்பம் புஷ்பம். மாமா முகத்து மேல விழுது, முகத்து மேல விழுது. மாமா எங்க அப்பா கூட இப்படிதான் விழுந்ததா விழுந்ததா. ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கலாம்டா. மாமா வந்துடுது. என்னடா அது வந்துடுது? என்ன போயினி போயினி பார்க்காத போயினி பார்க்காத. மகாராணி இது மகா பாபம், மகா பாபம். என்ன விட்டுடுங்க,
என்னை விட்டுருங்க அம்மா. தமயந்தி தேவி, தமயந்தி தேவி, உங்களுக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சம்மா. இங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுங்க மகாராஜா. எங்க தாயே, பிள்ளைகள் சுகந்தானே? அவங்க அம்மா வேணும்னு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா. ஐயோ, மகாராணியும் மகாராஜாவும் கண்ணா பின்னானு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்ப உடனே புறப்படுங்க தாயே. மகாராணி தேவியார் யார் அது? இவங்க பீமராஜாவுடைய புத்திரி, நல மகாராஜாவின் பட்ட மகிழ்ச்சி, என் தமயந்தி தேவியாருங்க. இவங்களை தான் இங்க தேடிக்கிட்டு வந்தம்மா. ஆ, தமயந்தியா? என் அக்காவின் புதல்வியா? அம்மா கண்மணி, உன்னை சிறு பிராயத்துல பார்த்ததம்மா, உன் சுயம்பரத்துக்கு கூட வர முடியல. ஏ கண்ணு, என் அரண்மனையில சேடியா இருக்க நீ என்ன பாவம் செய்தேம்மா? மகாராணி, என் தேவியார சீக்கிரம் அனுப்புங்கம்மா. ஆகட்டும் கண்ணம்மா, இவரை ராஜ மரியாதையோடு நடத்து. உத்தரவு மகாராணி. பா கண்ணு. சுதேவா, பீமண்ண பாலன் சுகந்தானே? எப்படி அதை சொல்வேன் பிரபு? இடப்பிரதேசம் முழுதும் விசனத்தில் மூழ்கி இருக்கிறது. நலதமயந்தி காட்டுக்கு போன விஷயம் தமக்கு தெரியாதா? என் இருதயம் வெடித்து போகிறது, மிகவும் வேதனைப்படுகிறோம். அந்த பெற்ற வயிறு இன்னும் என்ன பாடுபடுகிறது? தாய் தந்தைக்காக ஏங்கி அழுகிற அப்பிள்ளைகளை காண பரிதாபமாயிருக்கிறது. நலதமயந்தி இருவரையும் பார்க்க அலைந்து விட்டோம். இதுவரையில் விவரம் சொல்லக்கூட மனிதர் இல்லை. ஒரு பாகு என்னை கேட்போம். யாரங்க பாகுகனை அனுப்பு. பாகுகன் யார் பிரபு? சமையற்கூட அதிகாரி, நலச்சக்கரவர்த்தியின் குழுவில் இருந்தவர், பண்டிதன், அஸ்வசாஸ்திர நிபுணர், அதோடு இல்லை வரப்பிரசாதி கூட. கூப்பிட்டீர்களா பிரபு? சமையற்காரா, இவரை தெரிகிறதா? புண்ணிய சுதேவர், எமது தேவியின் குருதேவர். நான் உன்னை கண்டதில்லையே. அரண்மனையிலே எத்தனையோ சேவகர் என்னை தாம் கவனிக்க இயலுமா? இருக்கலாம், இருக்கலாம், ஆனால் குரல் மாத்திரம் எப்போதோ கேட்ட மாதிரி இருக்கிறது. சமையற்காரா, நீ நலச்சக்கரவர்த்தியை புரிந்து கொண்டிருக்கிறாய். என்னை காட்டிலும் வேறாக தெரிந்தவர் யாரும் இல்லை சுவாமி. உனக்கு நலச்சக்கரவர்த்தியின் இருப்பிடம் தெரியுமா? தெய்வம் துணை செய்கிறவருக்கு ஒரே இடம்தான் என்பது எப்படி சுவாமி? எங்கிருக்கிறாரோ தெய்வத்திற்கே தெரியும். சுதேவா, தாம் வேதனைப்படாதீர். சமையற்காரா, இவருக்கு வேண்டிய உபச்சாரம் அனைத்தும் செய். சித்தம். சுவாமி. கேள் பாபுகா, உனக்கு என்ன வேண்டும்? ஏதும் இல்லை சுவாமி, அதிக நேரம் ஆயிற்று பாருங்கள். இதெல்லாம் நீ சமைத்ததா? அமிர்தம் போல் இருக்கிறது பாகுகா, உன் சமையல் அபூர்வம். தம்போன்ற பெரியோரின் ஆசீர்வாதம் சுவாமி. சுவாமி சொல்லப்பா, தமயந்தி எதிர்ப்பத்துக்கு வரலையா? இப்பயா பேசுகிறாயே? நலதமயந்தி இருவரும் அரண்மனையிலிருந்து வெளியேறிய சங்கதி உனக்கு தெரியாதா? தெரியும் சுவாமி, தெரியும். ஆனால் அடவியில் அவஸ்தை பொறுக்காது பிறந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறான் என்றுதான். பதிதான் பார்க்கின்ற தெய்வம் என நம்பி அவரோடு ஆரண்யம் சென்ற அத்தமயந்தி அவரை விட்டு அம்மா வீட்டுக்கு செல்வாரா? வேதனை சுவாமி, தமயந்தி என்றைக்கும் அக்காரியம் செய்யாது. பின் நலம் தமயந்தியை விட்டுவிட்டார் என்று உன் அபிப்பிராயமா? எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை சுவாமி. பாகுகா, பாகுகா, இந்த ரூபம் உன் பிறவியில் இருந்தா இல்லை சமீபத்தில் ஏற்பட்டதா? தாம்
கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. முகம் மாறுபட்டது, கலங்கியது, கண்ணீர் பெருக்கியது. நிச்சயம் அவர்தான் நடராஜ பூபதி என்று நிரூபிக்கிறது. ஆனால் அவ்விகார ரூபம் உண்டானதுதான் அர்த்தமாகலே பிரபு. விகார ரூபமா? ஐயோ, அவரை தம்முடன் அழைத்து வராது போனீரேன். வேண்டிய பிரயத்தனம் செய்தேன் தாயே, விரயம் ஆயிற்று. சுதேவா, நீ அவரை எப்படியும் கூட்டி வர வேண்டும். அதற்கு மர்மமான உபாயம் இருக்கிறது. எப்படி? தமயந்தி தேவிக்கு இரண்டாவது சுயம்பரம் என்று. இரண்டாவது சுயம்பரமா? இரவு ஆகாயத்திற்கு நட்சத்திரங்கள் ஆவரணங்களாக இருக்கிறவள், பத்னி பெண்ணுக்கு பரிவர்த்தனை முக்கியம் என்று தெரிந்து கூட இக்கொடிய காரியத்துக்கு என்னை ஆளாக்குவதா? இது தமக்கு தானம் தானா? அம்மா அம்மா, என் மன்றாட்டை தடுக்காதீர். இந்த அயோத்தியா நகரம் ஒரு ருதுவர்ண மன்னருக்கு மாத்திரமே. இந்த சொற்ப காலத்திலே, இந்த அற்ப நேரத்திலே அயோத்தியிலிருந்து இங்கு வருவதென்றால் குதிரை வித்தை தெரிந்த நம் நலமகாராஜாவை தவிர மற்றெவருக்கும் சாத்தியமில்லை. உனக்கு இது தெரியாததா தாயே? மீண்டும் என் சுவாமி கிடைப்பார? அதற்குத்தானே இந்த பிரயத்தனம் தாயே. தாம் பெரியவர், தம் வார்த்தைக்கு அனுமதி தருகிறேன். தம் பிரயத்தனம் வீணானால் நான் அக்னி பிரவேசம் செய்ய நேரிடும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். அம்மா அம்மா, சுதேவா, என் வம்ச கீர்த்திக்கு களங்கமே வரக்கூடாது. என்ன பேச்சு பிரபு! இச்சுதேவன் முறையை மீறி போக மாட்டார். எனக்கு கட்டளையிட்டு இவ்வாரத்தை என் மீது சுமத்துங்கள். விடை அளித்தேன். பிரபுவுக்கு நமஸ்காரம். உட்காருங்கள். அதிசீக்கிரம் வந்து விட்டீரே. நலதமயந்தியின் விஷயம் ஏதேனும் தெரிந்ததா? தமயந்தி தேவியார் விதர்ப்பத்துக்கு வந்து விட்டார்கள் பிரபு. சந்தோஷம். சக்கரவர்த்தி, தமயந்தி அவர்களை நடு காட்டில் தனியாக விட்டு பிரிந்து போய்விட்டார் பிரபு. நலச்சக்கரவர்த்தி அத்தனை கிராதகனாக மாறிவிட்டானா? எத்தகைய அவலமான நிலையில் அவர் அப்படி செய்து விட்டாரோ, அவருக்காக தேவி மனது ஏக்கத்தால் புசுங்கி போயிருக்கும். பத்தினி மீது நல்ல பிரேமை உள்ளவர், பிறந்த வீட்டில் அவரை விட்டு செல்லக்கூடாது. துரோகி போல, கள்ளன் போல, அர்த்தராத்திரியில் அதிசயமாக போவதற்கு அத்தனை அவசியம் என்ன வந்தது? தமயந்தி தேவி நெஞ்சத்துக்கு நிர்மல பக்தி விசுவாசத்துக்கு நலன் தந்த பிரதிபலம் இதுதானா? காலம் கெட்ட பிறகு எந்த மகாத்மாவுக்கும் மனது மாறிவிடுகிறது. பத்தியே தெய்வம் என நம்பி வெளியேறிய நங்கை, நடுக்காட்டில் விட்டு விலகிய அம்மகா துரோகிக்கு நீ பரிவு காட்டுகிறாயா? மன்னியுங்கள் மகாராஜா, என் சுவாமியின் மனதை காயப்படுத்தாதீர். பிரபு, விவாக பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறேன். விவாகமா? ஆம். பாகுகா, அதை வாங்கி படி. சந்திரருக்கு நமஸ்காரம் பல புரிந்து பீமன்னன் வரைந்த விண்ணப்பம். ராஜரிஷி திலகா, ராகுல சுத்த பஞ்சமி குருவாரம் உதயம் 16 கடிகைக்கு மேஷலக்னமதில் என் குமாரத்தி தமயந்தி தமயந்திக்கு இதற்காக தடைபட்டது. விளக்கமாக வாசிந்தாவது. அது ஏன் பாபுக்கா, ஏன் நடக்கும் உனக்கு? என்னுடைய கண்கள் மங்களாக இருக்கின்றன பிரபு. பண்ணியுங்கள். வேண்டாம், வேதனைப்படாது. இது என்ன சுதேவா? தமயந்தி தேவி இரண்டாவது சுயம்பரம் பிரபு. இரண்டாவது சுயம்பரமா? ஆம் பிரபு. தாம் இப்போதே வராவிட்டால் பீமபாலர் வேதனை அடைவார்கள் பிரபு. நாளை உதயமே சுயம்பரம். நாளை உதயமே சுயம்பரமா? ஆம் பிரபு. இந்த சொற்ப நேரத்தில் விதர்ப்பம் சேர எங்கே சாத்தியம் சொல்லலாம்? பாகுகன் நினைத்தால் அது சாத்தியமாகும் பிரபு. பாகுகனா? அவன் என்ன செய்வான்? அவன் குதிரை சாஸ்திரம் தெரிந்தவன் என்று தாமே சொல்லியிருக்கிறீர்களே. அவன் குதிரையை வாயு வேகமாய் ஓட்டுவான். பலே பலே, உண்மைதான். பாகுகா பாகுகா. பிரபு, இதற்கு அவன் ஒப்புக்கொள்ளணும். தப்பித்துக் கொள்ள நினைத்தால் நிர்பந்தம் செய்யுங்கள் பிரபு.
ரதத்தை ஆயத்தமாக்கு. பொழுது விடியும் முன்பு விதர்ப்பும் சேரணும். மன்னியுங்கள் பிரபு, நான் விதர்ப்பத்துக்கு வரவில்லை. அரச கட்டளையை அலட்சியம் செய்கிறாய். என்ன ஆணவம்? இந்த ஒரு விஷயத்திலே மட்டும் என்னை மன்னித்து விடுங்கள். பாவுக்கா, சுதேவருக்கு வாக்களித்தேன், வர மறுக்காது. உனக்கே இது சாத்தியம். இது ஒன்றே என் கோரிக்கை. தேச பெண்களுக்கு திலகமென பெயர் கொண்ட அந்த நங்கை ரத்தம், தன்னுடைய மோகத்துக்காக மற்றொருவனை நாளை மணந்து கொள்கிற அந்த கோர காட்சிகளை என்னுடைய கண்களால் காணவா அரசே? பாகுகா, நீயே நளநாட்டம் வேதனைப்படுகிறாயே. சுயம்பரத்திற்கு செல்வது பிரபு, நீ செய்வது சாரத்தியம் மாத்திரமே. பிரபுவின் மனதை உண்ணாக்காதே. நான் சித்தமாக இருக்கிறேன் பிரபு. போகலாம். அதிக சந்தோஷம். உடனே புறப்படலாம். சுதேவா, இன்றுதான் சுயம்பரம் என்றீர். ஆனால் எந்த அலங்காரமும் இல்லையே. பிரபு, தாம் வேதனைப்படாதீர். விவரமாக பிறகு சொல்கிறேன். பாருங்கள். ராஜகுமாரா, அந்த குதிரை என்ன அழகா இருக்கு. போங்க. நீ வா வீணா. நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். குமாரா, என் கண்ணே, இந்திரசேனா, என் கண்ணே, இந்திரசேனா, இந்திரசேனா. யாரு யானி? ராஜகுமாரரை எதுக்கு தூக்குறேன்? கோபப்படாதேமா. ராஜகுமாரரை கண்டதும் என் குமாரும் ஞாபகம் வந்தது. எடுத்த முத்தங்களை பத்தித்து நல்லா இருக்கு. ராஜகுமாரரை கண்டே உன் குமாரேங்கிற, எங்க தமயந்தி தேவியாரை கண்டா உன் மனைவின்னு சொல்லுவியோ? யாரோ என இனி தவறாக பேசுகிறீர்கள் மகாராணி. சுவாமி, மாறி போன தம் ரூபத்தால் உலகத்தை ஏமாற்றலாம், என் இதயத்தை வஞ்சிக்காதீர்கள். தம்மை நெருங்கி இருந்த நான் உங்களை நன்றாக அறிந்து கொண்டேன். இரண்டாவது சுயம்பரம் பறைசாற்ற முன்னே என் ஞாபகம் உனக்கு வரவில்லை போலும். அப்படியெல்லாம் பேசாதீர்கள். மறுபடி தரிசன பாக்கியம் காண வேண்டும் என்ற ஆசையோடு நான் இரண்டாவது சுயம்பரத்துக்கு அங்கீகரித்தேனே தவிர வேறொருவனை வணங்கி கல்யாணம் செய்து கொள்ளல்ல. என் பதிவிரதத்தை சந்தேகித்தவுடன் என் ஜீவிதமே நாசம். தம் கரங்களால் இப்பாவியை கொன்றுவிடுங்கள். போதும். சுயம்பரத்துக்கு எத்தனையோ ராஜகுமாரர்கள் வந்திருக்கிறார். அவர்களில் எவரையேனும் மணந்து சுகமாக விலகி போ. சொல்லி என்ன பாவம்? என்ன பாவம் செய்தீர்கள்? அவர் என் சுவாமி. நம மன்னத ராஜனான நடனங்கே, விகாரனான இவனைக்கே. இல்லை, அவரை தூஷிக்காதீர்கள். அவரே என் சுவாமி. என் பேச்சை நம்புங்கள். உனக்கு புத்தி கேட்டு விட்டது. ஆமா சுவாமி. பிரபோ
கருதுதான் கருகிடாதோ வடமேதூரல் என்று உருள வரும் நீரில் எதிர் நின்று நீந்துமோ துரும்புதானே வளர் கொங்கு உடன் வீழ விஷயாய் சுழலுகின்ற புயலோடு தூசியே பகையாகி உலகந்தனில் வாழ மதிதன்னை மிக நம்பும் மனிதரிலையே இணையிலாசனியீசன் நின் காலிலின்று பணியுமெனை இது தருணம் நீ அருள் செய்திடுமே எனது பாவமும் தீர்ப்பாய் நீ பூபதி இன்றுடன் உன் பூர்வீக கர்மவினை போயிற்று உன் கீர்த்தி இந்த உலகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் பரவட்டும் தன்னிலாரி நம்ம ராஜ பூபதி இன்று என் பிறவியை சாந்தி ஆகிவிட்டது தமயந்தி தேவியார் தம் தரிசனம் காண்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அரசே பிரபு பிரபு அதோ நடராஜ பூபதி கலிபுருஷனை அனுகிரகமோடு நிஜரூபம் பெற்றுவிட்டார் சுவாமி தேவி சுவாமி தேவி சுவாமி அப்பா நான் அப்பொழுதே சொல்லவில்லையா என்ன பெரும் பாவம் செய்தோம் மன்னிங்கள் ராஜா பெரியவர் அதை சொல்லக்கூடாது நடராஜ பூபதி பிரபு அரண்மனையில் இருந்த சமயமூர்த்தி தம்முடைய உதவியை நான் மறந்து போவேனா அண்ணா அண்ணா புஷ்கரா என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு என்னை மன்னித்து நானும் வந்துட்டேன் மகா பிரபு நமஸ்காரம் என்ன தேவலா இப்ப சூதாட்டம் ஆடலாமா லம்போதரா மன்னியுங்கள் மகாராஜா உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள் சந்தோஷத்துல உங்களுக்கு பாட வேணும் என்றும் எனக்கு ஆட வேணும் என்றும் தோன்றும் How is it? Clap.